ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிகக் கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077973485858. ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனால் வெளியீடு செய்யப்படுகின்ற அழகிரியான தொகுப்பு புத்தகத்திலிருந்து சரி தொடர்ச்சியாக கேள்விகள் செய்து கொண்டு வரோம். சரி, அப்போ அந்த வகையில் நம்ம வந்து கடைசியாக 2018 தொடர்பாக பங்குடமையில் வந்த கேள்விகள் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிற விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் GCEL அக்கௌண்டிங் சரியா Unit 10 அதாவது பங்குடமை என்ற பாடம் தொடர்பாக 2019 Part 2 கேள்வி என்ன வந்திருக்கோ அதற்குரிய செயல்முறை உலகத்தை பார்த்தோம்டா. சரி, வாங்க என்ன செய்யும் கேள்விக்குள்ளே போவோம். அநேகமான ஆக்கள்கிட்ட புக் இருக்கும்னு நினைக்கிறேன். புக் இல்லாதவங்களும் செய்யுங்க, தேவையானக்கள் ஆர்டர் பண்ணி எடுத்தாலும் ஓகே. சரியா, அப்போ 2019 பாஸ்புக் கேள்வி, 2019 சரியா பங்குடமை தொடர்பான கேள்வி தான் செய்யப்படும். சரி ஓகே, வாங்க கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வியை விளங்கிக்கொள்வோம். கேள்வி என்ன கேட்கப்பட்டது, கேள்வியை விளங்கிக்கொள்வோம். சரியா, அப்போ கேள்வியை பார்த்து முடிச்சு என்ன செய்யப்படும் நமக்கு வந்து உண்டு. கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்கள். நதியா கங்கா ஆகியோர் சிறப்பு சந்தைன்னு சொல்லப்பட்ட கேள்வி. சரியான கேள்வி எடுத்துக்கொள்ளுங்கள். கேள்வி செய்ய முதல்ல சரியான கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன செய்கிறாங்க, நதியா கங்கா ஆகிய சிறப்பு சந்தை ஒன்று நடத்துவதற்கு 1/4/2019 பங்குடமை உடன்படிக்கை ஒன்று செய்துள்ளனர். ஸோ என்ன செய்கிறாங்க, இப்போ தான் வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2019 பங்குடமை உடன்படிக்கை ஒன்று செய்துள்ளனர். அதே நாளில் பின்வரும் சொத்துக்கள் தமது மூலதனமாக வியாபாரத்தை கொண்டு வந்தனர். ஸோ மூலதனமாக செய்கிறாங்க, அவங்க குறிப்பிட்ட தொகையை கொண்டு வராங்க. ஸோ இது என்ன செய்யப்படும் நமக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, பங்குடமையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நதியா கங்காண்ட ரெண்டு பேர். சரி, அப்போ என்ன செய்யணும் நமக்கு வந்து, நமக்கு தெரியும் ஒரு பங்குடமென்று வரும்போது நமக்கு சேரல் விலைகள் கட்டாயம் கேள்வியில் இருக்க போதும். அப்போ என்ன செய்ய நமக்கு வந்து சேரல் விலை இருக்காது எப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்வோம். அப்போ என்ன செய்ய நமக்கு வந்து மேலே தகவலில் கடைசியாக பார்த்தோம்னு சொன்னால் 31/3/2020 அதாவது இந்த ஆண்டின் இறுதியில் சாரங்கம் வியாபாரத்தின் ஒரு பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். அவர் பங்குடமைக்கு 1500 மூலமாக இட்டதுடன் அது தனியான கணக்கொன்றை பராமரிக்கப்பட்டது. இது தனியான கணக்கொன்றில் பதியப்பட்டுள்ளது. புதிய லாப நட்ட பயிர் வீதமானது நதியா கங்கா சாரங்கன் ஆகியோருடைய என்ன செய்யும் 3:2 என்று சொல்லப்படுறாங்க. நன்மதிப்பு 600 சொல்லப்படுறது. இங்கே சொல்லப்பட்ட தகவல் என்ன ஒன்று வந்து நம்ம தெரிஞ்சு இந்த கணக்கை நம்ம செய்ய முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று வந்து என்ன செய்யும் இப்போ தான் பணியை ஸ்டார்ட் பண்ணப்பட்டு. அப்போ நதியா கங்காண்ட ரெண்டு பேரெல்லாம் அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வருட இறுதியில் வந்து என்ன செய்கிற அவரால் வந்து சேர்றது. ஸோ இதை வச்சு கொண்டு நம்ம செய்ய நம்ம கணக்கு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ வருட இறுதியில் வந்து சேர்றான்னு சொன்னால் அவருக்கு நடைமுறை கணக்கு தேவையில்லை, மூல கணக்கு மட்டும் போட்டால் போதும். சரி ஓகே, அப்போ நம்ம செய்யணும் இப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகளை பார்த்தோம்னா. சரி ஓகே, இவ்வளவு தெரிஞ்சு கொண்டு செய்ய வேண்டப்படுது என்று பாருங்க. வேண்டப்படுது கேட்டப்போது 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடமையின் வருமான கூற்று. முதலாக கேட்கப்பட்ட கேள்வியான வருமான கூற்று. அப்போ யார் யார் பங்குடமையில் இருக்க போகிறாங்க வருமான கூற்றுக்கும், முதல் சொல்லப்படுற அந்த ரெண்டு பேர் அது நதியாவும் சரியா, அடுத்து வந்து செய்ய நமக்கு வந்து கங்காவும் தான் சேர்ந்து பங்குடமை தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. இறுதியாகத்தான் இன்னொரு வந்து சேர்றாரு. அப்போ இறுதியாக வந்து சேர்ந்தாலும் நம்ம லாபமோ எதுவுமே நம்ம கொடுக்க போகிறதே இல்லை. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிறாங்கள செய்யணும் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறாங்களா அந்த பங்குடமையின் உரிமையாளராக இருக்காங்க. இதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன செய்ய மூன்று பேரும் உரிமையாளராக இருப்பாங்க. சரி ஓகே, அப்புறம் நம்ம வந்து போட வேண்டியது என்ன செய்யணும் வந்து நதியா கங்கா பங்குடமையிடம் போடணும். அப்போ முதலாவது கேள்வி வருமான கூற்று. ஸோ நதியா கங்கா பங்குடமையின் 31/3/2020 முடிவடைந்த வருடத்திற்கான வருமான கூற்று. முடிவடைந்த வருடத்திற்கான வருமான கூற்று. கேள்விகள் நீங்கள் செய்கிற டைமில் சரியா உங்களுக்கு என்ன செய்யப்படுது கேள்விகளில் ஆண்டுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஆண்டுகளை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வந்து 2019 தொடங்கி 2023 முதல்ல முடிவடைந்த நிதி வருஷமாக கணக்கு செய்கிறேன். ஸோ நீங்கள் கேள்விகள் செய்யும்போது ஒரு வேலை செய்யலாம் அந்த ஆண்டுகள் முன்னப்பினே இருக்கலாம், ஒன்று கூடுத ஆண்டுகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பழைய பேப்பர் அதில் வச்சு கொண்டு பார்க்குறீங்கன்னா பழைய ஆண்டுகளாக இருக்கலாம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றபடி கேள்விகள் என்ன செய்ய நம்ம வந்து நீட்டாக செய்தோம்டா. சரி ஓகே, அப்போ என்ன செய்யப்படும் நமக்கு வந்து இங்கே வந்து வருமான கூற்றுக்குரிய ஃபார்மெட்டை போட்டுக்கொள்ளுங்க. வருமான கூற்றுக்குரிய ஃபார்மெட் பெருசாக ஒன்றும் இல்லை, சரியா பெருசாக ஒன்றும் இல்லை. விற்பனை கிரியம் என்று வந்தீங்கன்னா சரி. இப்போ செய்யப்பட்டு நம்ம வந்து இங்கே சொல்லப்பட சிறப்பு சந்தையோட நடத்துகிறாங்க. அப்போ சிறப்பு சந்தைனா நமக்கு சூப்பர் மார்க்கெட்டோட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து பொருட்களை தான் கொள்வனை செய்து விற்பனை செய்யப்படும். அப்புறம் செய்ய நமக்கு வந்து விற்பனை வரும், விற்பனை
ஸோ அடுத்த சேவை வந்து விற்பனை கிரயம், விற்பனை கிரயம். ஸோ விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிங்க, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, இறுதி இருப்பு கழித்து வரப்போகுது, இறுதி இருப்பு. ஸோ உங்களுக்கு மொத்த லாபம் கிடைக்கும், மொத்த லாபம் கிடைக்கும். அடுத்த சினிமா வந்து ஏனைய வருமானம் இருந்தால் கூட்டுவீங்க, ஏனைய வருமானம் இருந்தால் கூட்டுவீங்க. ஏனைய வருமானம் நிறைய வராது, ஒன்று அல்லது ரெண்டு தான் வரலாம், சில வேலைகளில் வராது. ஸோ என்ன அடுத்து வந்து செலவுகளை கழிக்க போகிறீங்க. செலவுகளை வகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கீழே செய்ய கிடைக்கின்ற லாபத்தை பயிர போகிறீங்க. ரெண்டு என்ன செய்யணுமா வந்து இதையும் சேர்த்தே போட்டோம் சரி. அப்போ வருமான கூறுன்னு சொல்லப்பட்டது சேர்த்தே போட்டிருக்கேன்னா பங்காளர்களுக்கான பயிர் கூற்று உட்படே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பயிர் கூற்றம் இதுக்கெல்லாம் வரப்போ லாபம் கணிப்பிட போகிறீங்க, லாபத்தை பயிர போகிறீங்க. ஸோ இது விடங்கன்னா சரி. ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள், முடிவடைந்து வர்றதுக்கான பங்காளர் நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக மூலதன கணக்குக்குறாங்க, ரெண்டாவது நடைமுறை கணக்கு அதே உடலில் போட்டுக்கொள்வோம். அப்போ ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி மூலதன கணக்கு, மூலதன கணக்கு. மூலதன கணக்கு என்ன செய்யணும், நம்ம மூன்று பேருக்கும் போட வேண்டி வரும். மூலதன கணக்கு செய்யணும், மூன்று பேருக்கும் போட வேண்டி வரும். அவர் சேர்ந்து அவர் கொண்டு வந்த காசுகளை பதிய வேண்டியதால் மூன்று பேருக்கும் மூலதன கணக்கு போட வேண்டி வரும். ஸோ மூலதன கணக்கு சரியாக மூலதன கணக்கில் செய்யப்படுங்க, ஆரம்பத்தில் எல்லாம் பதியப்படுங்க. இப்போ தானே வந்து செய்கிறாங்க, ஸோ எல்லாமே நம்ம பதிய தான் போகிறோம், மீதி வந்தது இருக்காது. ஸோ யார் யார், நதியா, கங்கா, சாரங்கம். நதியா, கங்கா, சாரங்கம். ஸோ மீதி வந்தது வராது பிள்ளைகள், ஏன்னு சொன்னால் இப்போ தான் வணிகம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. 1/4/2020 சொல்லப்பட்டபடி 1/4/2020 வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். சாரி மார்ச் சொல்லணும் இல்லையா, 1/4/2019 இங்கே தரப்பட்டபடி 1/4/2019 வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணி 31/3/2020 கணக்காக நம்ம செய்து கொண்டிருக்கோம். இதே அடிப்படையில் செய்யுங்க சரியா, இதே அடிப்படையில் செய்யுங்க சரியா, உங்களோட புக்கில் இருக்கிற மாதிரி அதே அடிப்படையில் செய்யுங்க. என் வந்து சில வேலைகளில் உங்களோட புக் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம வந்து பிந்தி வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செய்ய இந்த டேட்டுகளில் மாற்றங்கள் இருக்கும். டேட்டுகளில் மாற்றங்கள் பெருசாக நீங்கள் வந்து ஒரு பண்ண தேவையில்லை, நீங்கள் அதை விலையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் சரி. அப்போ என்ன செய்யும், ஒன்று மூல கணக்கு கப்பறம், ரெண்டாவது நடைமுறை கணக்கு. அப்போ நடைமுறை கணக்கு மூன்று பேருக்கு போடணுன்ற அவசியம் இல்லை, இரண்டு பேருக்கு போட்டால் காணும். என்ன ரீசன், சாரங்கள் சொல்லப்படுற நபர் என்ன செய்கிறார், இறுதியாகத்தான் வந்து சேர்றேன். அப்போ இறுதியாக வந்து சேரும்போது இறுதியாக அவருக்கு என்ன செய்வது, அடுத்த வசதியில் என்ன செய்யணும், நமக்கு வந்து அவருக்கு நடைமுறை கணக்கு மீதிகள் வரப்போ. ஸோ நடைமுறை கணக்கு, நடைமுறை கணக்கு இது 1 ரூபாய் 1000. யார் யாருக்கு வரப்போது, நதியா என் கங்கா மட்டும், நதியா என் கங்கா மட்டும். ஸோ இதில் என்ன செய்ய போகிறது, நமக்கு ஆறாம் மீதிகள் வரப்போகிறது இல்லை, இதில் என்ன செய்ய போகிறது, ஆறாம் மீதிகள் வரப்போகிறது. உலகம் விளங்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக கணக்கு செய்யலாம். ஸோ ஓகே பாருங்கள், அப்போ உலகம் நம்மளோட கேள்வியாக கேட்கப்பட்ட விஷயம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றாக செய்து கொண்டு வருவோம். சரியா, நதியா கங்கா சிறப்பு சந்தை ஒன்றை நடத்துவதற்கு சரியா 1/4/2019 ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளனர். அதே நாளில் பின்வரும் சொத்துக்களை தமது மூலமாக வியாபாரத்தை கொண்டு வந்தனர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், காணி கட்டடம் காரியாலய உபகரணம் என்று சில விஷயங்கள் கொண்டு வராங்க சரியா. அப்போ அவங்க கொண்டு வந்தது என்ன செய்யணும், நம்ம வந்து 2/18 பதிவு. ஸோ அவங்க பார்த்தோம்னா செய்யணும், அவங்க மூலதனமாக கொண்டு வந்த விஷயம் என்ன செய்யணும், நமக்கு வந்து மொத்தமாக தரப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றாவே எழுதுங்க. காணி இருக்கு, காணி சரியா, இவர் 1500 கொண்டு வரார் சரியா, இவர் என்ன செய்யல கொண்டு வரல. அடுத்த செய்யணும், கட்டிடம் இருக்கு, கட்டிடம் இவர் என்ன செய்கிற 1000 கொண்டு வரார், இவரும் 1000 கொண்டு வரார். சாரங்கண்ட இறுதி அவரை போகிறவர் சரியா. காரியாலய உபகரணம், காரியாலய உபகரணம் இவர் எதுவுமே கொண்டு வரல, ஆனால் கங்கா என்ன செய்கிறார், நமக்கு வந்து 1000 கொண்டு வரார். அடுத்து வந்து பார்த்தோம்னா காசு. ஸோ காசு என்ன செய்யப்படும், நமக்கு வந்து இவர் 500 கொண்டு வரார், இவர் எதுவுமே கொண்டு வரல. ஸோ இது என்ன செய்த, ஆரம்பத்தில் மூலதனமாக அவங்க கொண்டு வந்த தொகைகள். இப்போ இதில் வந்து சரியா இவங்க கொண்டு வந்த தொகைகள் இவர் என்ன செய்ய இறுதியாக தான் வரார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யப்படும், நம்ம வந்து இங்கே நான் மூலதன கணக்கில் செலவு வச்ச மாதிரி உரிய உரிய கணக்குகளில் வர வச்சுருக்கோம். அப்போ காணி கணக்கில் வரவு, கட்டிட கணக்கில் வரவு, காரியாலய உபகரண கணக்கில் வரவு, காசு கணக்கில் வரவு. ஸோ அதனால் என்ன செய்யல, நம்மள்ட்ட அந்த கேள்வி கேட்கல. ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையண்டாம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இது அப்படியே இருக்குது சரி ஓகே. அடுத்த பாருங்கள், நமக்கு வந்து பின்பரும் உடன்படிக்கையின் நிபந்தனைகள் பின்பற சாரி பங்குடைமை உடன்படிக்கை நிபந்தனைகள் பின்பருமாறு காணப்பட்டன. பங்காளர்களிடையே லாப நட்டமானது 1/4/2019 அவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட மூலதன விகிதத்தின் பயிரப்படும். ஸோ என்ன செய்ய, அதில் வந்து டேட் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கலாம் சரியாக மாற்றிக்கொள்ளுங்க. சரியா, பங்காளர்களிடையே லாப நட்ட விகிதமானது 1/4/2019
19 அவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட மூல வீதத்தில் பயிரப்படும். மூல வீதம் சொன்னாலும் சரி, நம்ம இந்த ஈடுபடுத்தப்பட்ட மூல வீதத்தில் பயிரப்படும். ஸோ எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து, இங்கே மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எண்ணுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 3000 இருக்குது. கங்காவுக்கு பார்த்தோம்னு செய்யணும் மொத்தம் 2000 இருக்குது. அப்போ லாபரட்ட வீதம் என்ன? 3:2. அப்போ 3:2 அடிப்படையில் செய்யணும் லாபத்தை பயிர்வோம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, 3:2 லாபத்தை பகிர்வம் என்ற நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள். பங்குடமின் ஆரம்பத்துகதியிலேருந்து ஆரம்பத்துகதியிலேருந்து வருடத்தில் முதல் 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு பங்காளரும் மாத சம்பளமாக 50 அதன் பின்னர் 60,000 மாத சம்பளத்திற்கும் உரித்துடைய. ஸோ சொல்லப்பட்ட விஷயம் கவனம் பாருங்கள். பங்குடமை ஆரம்பித்த திகதியிலிருந்து முதல் ஆறு மாதத்துக்கு என்ன செய்யணும் நமக்கு வந்து, ஒவ்வொரு பங்காளரும் மாத சம்பளமாக 50,000. ஸோ 50,000 செய்யும் அவருக்கு கிடைக்கும். சரியா, 50,000 அவருக்கு கிடைக்கும். அடுத்த சொல்கிறாங்க, மிகுதி இருக்கிற 6 மாதங்களுக்கு என்ன செய்வது, 60,000 படி கிடைக்கும். ஸோ என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொரு பங்காளருக்கும். அப்போ என்ன செய்யும் ஒவ்வொரு பங்காளரும் சொன்னால், சரியா, நதியா அடுத்த கங்கா ரெண்டு பேருக்கு தான். யார் வரப்போகிறதில்ல? சாரங்கள் வரப்போகிறது. ஏன் சாரங்கள் இறுதியை தான் வந்து செய்கிறார். ஸோ இவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக்கிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், முதல்ல வந்து 5, 30, 300 வரப்போகுது, 360 வரப்போ. ஸோ டோட்டல் எவ்வளோ வரப்போ நமக்கு வந்து 660 என்ன நமக்கு வந்து இங்கே பங்காள சம்பளமாக போகும். அப்போ பங்காள சம்பளத்துக்கான பதிவு என்ன, லாபம் கணிப்பிடப்பட்ட பின்னர். ஸோ லாபம் என்ற தொகை நீங்கள் கணிப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லாபத்தை பகிர போகிறீங்க. ஸோ லாபம் என்றது வரட்டும், என்ன செய்கிறீங்க, பங்காள சம்பளம் முதலாக பங்காளர் சம்பளம் யார் யாருக்கு, நதியா கங்கா ஆகிய ரெண்டு பேருக்கும். எவ்வளோ வரப்போது, இவருக்கும் 660, இவருக்கும் 660. ஸோ சேர்ந்து தான் சொல்லப்படும். அப்போ என்ன செய்யணும், வருமான கூற்றுக்களை பயிர் கூற்றில் வர வைக்கணும், நடைமுறை கணக்கில் செலவைக்கணும். நடைமுறை கணக்கில் செலவு என்ன, பங்காளர் சம்பளம், பங்காள சம்பளம் என்ன, 660. ஈஸியாக விளையாடி கொடுங்க, ஈஸியாக செய்யுங்க, கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. சரியா, சொல்லப்பட்ட விஷயம் தான் கிளியராக பார்க்குறேன். முதல் 6 மாதத்துக்கு 50 படியும், 2வது 6 மாதத்துக்கு 60 படியும் என்ன செய்யப்படுவதும் பங்காளர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. அப்போ ரெண்டு பேருக்கும் அதே அளவு தான் சம்பளம். அப்புறம் மொத்தமாக கூட்டுறீங்க 360, மொத்தமாக 660 ஒரு வருஷத்துக்கான சம்பளம். லாபம் உழைக்கப்பட்ட லாபத்தை சம்பளமாக பயிர் செய்வோம், மூலதன வட்டியாக பயிர் செய்வோம், அடுத்து லாப இறுதியாக இருக்கிறது லாப பங்காக பயிர் செய்வோம். இதை நம்ம செய்கிற வேலை. அப்போ லாப பங்களை சம்பளத்தை செய்ய பயிர் செஞ்சுருக்கிறீங்க, அதோட முடியுது அந்த வேலை. சரியாக பேர் என்ன இருக்குன்னு நம்ம ஒன்றா பார்த்துருக்கணும் கூட. சரி, சரியா, அடுத்த பாருங்கள். நமக்கு சொல்லப்பட்டது, பங்காளர் பங்குடமைக்கு வழங்கிய கடனுக்கு 8% வருடாந்த வட்டி உரித்துடையர் அவசியம். ஸோ பங்காளர்கள் பங்குடமை கடன் வழங்கியிருந்தால் 8% வட்டி. ஸோ அது இருக்கட்டும், நமக்கு இப்போ வரைக்கும் என்ன செய்யலாம் தேவையில்லை. சரியா, கீழே தகவல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்ன செய்யும், கடன் வட்டி, கடன் வட்டி 8%, யாருக்கு, பங்காளர்கள் கடன் வழங்கினா 8%. ஸோ பங்காளர்களாக இருக்கிற நபர், இப்போ யார் யார் பங்காளர்களாக இருக்காங்க, நதியாவும் கங்காவும் இருக்கிறாங்க, இவர்களில் யாராவது பங்குடமை கடன் வழங்கினா அந்த என்ன செய்யும், 8% வட்டி கொடுக்கணும் என்றுதான் அவங்க சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது, வியாபாரத்தின் நன்மதிப்பு கணக்கினை பராமரிக்காது பங்காளர் மூல கணக்கினூடாக பங்குடமை நன்மதி சீராக செய்யப்படல் வேண்டும். ஸோ நன்மதி சீராக செய்யும் போது பங்காளர் நடைமுறை கணக்கினூடாக மூல கணக்கினூடாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அது அப்படி இருக்கட்டும், அந்த தகவல் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. பின்வரும் வியாபாரத்தின் 31/3/2020 உள்ளவாறான சுருக்கிய பரிசுமீதி வருமானம் பரிசுமை தரப்பட்டிருக்குது, கீழே மேலே தகவல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், பரிசுமீதி அப்படி இருக்குது, மேலே தகவல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ முதலாவது நம்ம முடிச்சிருக்க விஷயம் என்ன, நமக்கு வந்து ஒப்பந்தத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். அப்போ ஒப்பந்தத்தில் இருந்த படி என்ன செய்யணும், வந்து லாப நட்ட விதத்தை கண்டு வச்சிருக்கிறோம், ரெண்டாவது செய்ய பங்காள சம்பளத்தை பயிர் வச்சிருக்கிறோம், அடுத்த கடனுக்கான வட்டி 8% நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம், இவ்வளோ தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். அடுத்த செய்யணும் வந்து மேலே தகவலுக்குள்ளே போயிடணும். இவரிடத்தின் வியாபாரத்திலிருந்து 80,000 கிரியமான பொருட்களை நதியாக எடுத்துள்ளார். இது வியாபாரத்தின் கணக்கு புத்தகங்கள் பதியப்படவில்லை. ஸோ என்ன செய்கிறாங்க, சரியா, இங்கே சொல்லப்பட்டதை ஒரு கிளியராக பார்த்துக்கொள்வோம். இங்கே சொல்லப்பட்ட என்ன செய்யணும், நதியா பின்பற சரி வியாபாரத்திலிருந்து என்ன செய்ய 80,000 பொருட்கள் நதியா எடுத்திருந்தால் இது வியாபார கணக்கு புத்தகங்கள் பதியப்படவில்லைனு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், சரியா, நதியா 80,000 பொருள் பற்று, 80,000 என்ன பொருள் பற்று, பொருள் பற்று. ஸோ இங்கே செய்ய வேண்டிய வேலை என்ன, நமக்கு வந்து இந்த 80,000 பொருள் பற்றுக்கான பதிவை செய்ய வேண்டிய ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ 80,000 பொருள் பற்றுக்கான பதிவு என்ன இங்கே வரப்போகுது. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க, சரியா, வியாபாரத்தின் 31/3/2020 உள்ள சுருக்கிய பரிசு மீதியில் விற்பனைகள் அல்லது விற்பனைகள் தந்திருக்காங்க, அடுத்து விற்ற சிறைக்கு கொள்விலை தந்திருக்காங்க. விற்ற சிறைக்கும் கொள்விலைன்னு சொன்னால் செய்யப்பட நமக்கு வந்து இந்த விற்பனைக்கிறையும் கணிப்பிட்டு அவங்க தந்திருக்காங்க. விற்பனைக்கிறையும் கணிப்பிட்டு நீங்கள் கணிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. விற்ற சிறைக்கும் கொள்விலைன்னு சொல்லப்படுறதுன்னா விற்பனைக்கிரியம் தான். சரியா, விற்ற சிறைக்கும் கொள்விலைன்னு சொன்னதுன்னா விற்பனைக்கிரியம் தான், அவங்க கணிப்பிட்டே தந்திருக்காங்க. ஸோ விட்ட சரக்கு கொள்ளலைன்னு சொல்லி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ நமக்கு வந்து இருக்குது இங்கே வந்து, சரியா, 1800 இருக்குது, 1800 இருக்குது, 1800 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் தான் சீராக்கத்தை செய்யும். பற்றுக்கான பதிவு ரெண்டு கேட்டால் ஒன்றன் செய்ய பற்று நடைமுறை கணக்கில் வர வைக்கும். ஸோ நடைமுறை கணக்கில் வர வைக்கணும் என்ன,
பற்று பிரேக்கெட் வேணும் என்ன செய்யுங்க, இருப்பு அல்லது கோல் வேணும் போட்டுக்கணும். சரியா? வரவு வைக்கணும். யார் நீ சொல்லப்பட்ட அடிப்படையில் யார் இருக்குன்னு பார்த்தோம். மேடம் செய்ய இங்கே நதியா, நதியாவில் செய்வது 80,000 வரவு, 80,000 வரவு. அதேவேளை விற்பனைக்கிறையும் பெண் செய்ய நமக்கு வந்து கூடப்போ, சாரி விற்பனைக்கிறையும் குறையப்போ. அப்போ என்ன செய்யணும், விற்பனைக்கிறது குறைக்கணும். என்ன செய்யணும் வந்து பொருள் பற்று, பொருள் பற்று எவ்வளோ குறைக்கணும், 80,000 குறைக்கும். சரி, விற்பனைக்கிறது 80,000 குறைக்கணும். என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், நமக்கு வந்து கொள்வனிலிருந்து கழிச்சிருக்கணும், கொள்வனிலிருந்து கழிக்கலை. ஸோ அதை செய்ய நம்ம வந்து விற்பனை தயாரான இருப்பு கூடியிருக்கும், விற்பனைக்கிறையும் கூடியிருக்கும், இப்போ விற்பனைக்கிறத குறைக்கணும். ஸோ அந்த நடவடிக்கை செய்தீங்களா? சரி, அப்படி இல்லையா நீங்கள் எப்படி யோசிக்கலாம், உங்களுக்கு வந்து இங்கே வரவு வைக்கிறீங்க என்றால் கொள்வன கணக்கில் செலவிக்கணும், கொள்வன கணக்கில் செலவிக்கிறதாலும் சரி லாபம் கூடணும். லாப நட்ட கணக்கு செலவு வைக்கிற மாதிரி கொள்வன கணக்கில் செலவிக்கிறேன்னு சொன்னால் சரியா, ஒரு வருமான கூற்று போகிற கணக்கு கொள்வன கணக்காக இருந்தாலும் சரி, வருமான கணக்காக இருந்தாலும் சரி, வருமான கூற்று போகிற ஒரு வருமான செலவு கணக்குகளில் பதிய வேண்டிய பதிலாம் எப்படி பதிலாம், லாப நட்ட கணக்கில் பதிலாம். லாப நட்ட கணக்கு செலவு வச்சால் லாபம் கூடும், லாப நட்ட கணக்கில் வர வச்சால் லாபம் குறையும். ஸோ இங்கே வந்து செய்ய வேண்டாம், நடைமுறை கணக்கில் வர வைக்க வேண்டும், அப்போ லாப நட்ட கணக்கில் செலவு வைக்க வேண்டும், லாபத்தை கூட்டுற நடவடிக்கை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ லாபத்தை கூட்டுறது எப்படி கூட்ட வேண்டியிருக்கும், விற்பனைக்கிறதுல கழிச்சான செய்யும், விற்பனைக்கிறேன் குறைஞ்சு லாபம் கூடும். ஸோ அப்படி பார்த்தாலும் சரி, அப்படி இல்லையா சரியா, கொள்வனவு என்ன செய்ய நமக்கு வந்து கூடியிருக்கும், விற்பனைக்கிறையும் கூடியிருக்கும், இப்போ விற்பனைக்கிறத குறைச்ச முடியாது. சரி, அப்படி போச்சாலும் பார்த்தாலும் என்ன சரி, இந்த விஷயங்களை யோசிச்சிங்களா? சரி, ஓகே. அப்போ முதலாவது செய்கிறீங்க பற்றுக்கான பதிவு. சரி, இரண்டாவது, கங்கா தனது தனிப்பட்ட காசை பயன்படுத்தி கொள்வன செய்த 400 கிரேமுடைய சரி 400 கிரேமுடைய பொருட்கள் பங்குட வாங்கி வழங்கப்பட்டன. சரியா? அப்போ சொல்லப்பட்டன யார் சொல்கிறாங்க, கங்காவை பற்றி சொல்கிறாங்க. அவரை செய்ய 400 கிரேமான பொருட்களை வாங்கியிருக்கிறார், வழங்கப்பட்டன. இப்பொருட்களின் கிரியத்தை வியாபாரத்துக்கான கங்காவின் மூலன பங்களிப்பாக கருதுவதற்காக கங்கா தனது தனிப்பட்ட காசை பயன்படுத்தி ₹400 கிரேமுடைய பொருட்களை பங்குடமைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கங்கா தனது தனிப்பட்ட காசை பயன்படுத்தி கொள்வன செய்த ₹400 கிரேமுடைய பொருட்கள் பங்குடமைக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஓகே, இப்பொருட்களின் கிரயத்தை வியாபாரத்துக்கான கங்காவின் மூலதன பங்களிப்பாக கருதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இது தொடர்பில் புத்தகத்தில் எதிர்த்த பதிவுகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் இப்பொருட்கள் அனைத்தும் வியாபாரத்தில் இவ்வருடத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் விற்பனை கணக்கிலும் பதியப்பட்டுள்ளன. ஸோ சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்கள், நமக்கு வந்து இது ஒரு பொருள் கொள்வனவு. சரியா? பொருள் கொள்வனவு. சரியா? இந்த பொருட்களை கொள்வனை செய்து விற்பனை செய்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கங்கா செய்கிற இந்த பொருள் வாங்கினத்தை சரியா பங்குடமை கொடுக்க, அப்போ என்ன செய்ய நமக்கு கிட்டத்தட்ட அவர் செய்ய அவர் கொண்டு வர மேலதி மூலமாக தான் கொண்டு வரார். இவங்க சொல்கிறாங்க இப்படி அவர் வந்து கொள்வனை செய்யறத பாரியில் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து மூலதன கணக்கில் கொண்டு போகிறது அவங்க இணங்குறாங்க. மூலதன கணக்கில் ஒரு மேலதி மூலமாக காட்டலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன் இது நம்ம சொல்லியிருக்காங்க 1/4/2019 வார மூலதன விதி வச்சுக்கொண்டா அந்த நம்ம வந்து இங்கே வந்து லாபரட்டை இதில் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அவர் ஒரு பொருளை கொள்வனை செய்து நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நிறுவனத்துக்கு கொடுத்தா என்ன பதிவு செஞ்சுருக்கணும், கொள்வன கணக்கில் வர வச்சிருக்கணும், இப்போ மூலதன மக்கள் மூலதன கணக்கில் செலவு வச்சிருக்கோம். இந்த பதிவு அவங்க செய்யலை. சரியா? கிளியர் விளங்கன்னு பாருங்க பிள்ளையில். நான் வந்து சொல்கிறது சரியா, இவர் சொல்லப்பட்ட கங்கா 400 கிரியமான பொருட்களை கொள்வனை செய்து நிறுவனத்துக்கு வழங்கியிருந்தார். இதை என்ன செய்யணும், மூலக்கணக்கில் சீராக்கிறதுக்கு என்ன செய்ய மூலக்கணக்கு மூலதனமாக கருதுறதுக்கு அவங்க ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் இது தொடர்பாக எந்த வித பதிவு செய்யலை. பதிவு செய்திருந்தாலும் எப்படி செஞ்சுருக்கோம், நமக்கு வந்து ஒன்று சரியா கொள்வனவு கணக்கில் வர வச்சு, கொள்வனவு கணக்கில் வர வச்சு. ஏன் கொள்வன கணக்கில் வர வைக்கிறது காரணம் இருப்பு, இருப்பு. ஸோ கொள்வன கணக்கில் வர வச்சுருக்கணும். அடுத்த செய்யணும், மூலதன கணக்கில் செலவு வச்சுருக்கணும் அவ்வளவு 400. ஸோ இதை அவங்க செய்யலை. ஆனால் இந்த பொருளை கொண்டு நிறுவனத்தில் வச்சுருக்கும் போது அதை கொண்டு வித்தாச்சு. இந்த விதத்தில் செய்கிறீங்க, இந்த பொருளை கொண்டு வச்சுருந்தீங்க, அந்த பொருளை வித்தாச்சு, விற்றதுக்கான பதிவுலாம் சரி. ஆனால் இது தொடர்பாக புத்தகங்கள் எதுவித பதிவுகளும் செய்யப்படவில்லை. எனினும் பாருங்கள், இப்பொருட்கள் அனைத்தும் இவ்விடத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் விற்பனை கணக்கிலும் பதியப்படும். அப்போ விற்பனை செய்யப்பட்டு விற்பனை கணக்கிலும் பதியப்படும். இந்த பொருள் நம்மகிட்ட இல்லை. இப்போ என்ன செய்யணும், இது ரெண்டையும் தான் பதியாகிவிட்டது பிள்ளை. இந்த பதிவை நீங்கள் இப்போ பதிவு. அப்போ இந்த பதிவு பதிவு என்ன செய்யணும், மூலக கணக்கில் செலவு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும், வந்து கொள்வனவு என்று சொல்லி என்ன செய்யுங்க, மூலக கணக்கில் செலவைங்க யார், கங்காவில் செலவைங்க 400. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரியா? கொள்வனவு கணக்கில் வர வைக்கணும். நம்ம கொள்வன கணக்கில் வர வச்சா விற்பனைக்கிறேன் கூடும். ஸோ என்ன செய்யணும், நீங்கள் வந்து இங்கே காட்ட வேண்டியது என்ன, கொள்வனவு. சரியா? ஏற்கனவே 1800 இருக்குது, இப்போ என்ன செய்யும், இந்த 400 காட்ட வேண்டி இருக்கும். கொள்வனவு செய்யும் விற்பனைக்கிறத கூட்டும். ஸோ விற்பனைக்கிறேன் கணிப்பிடும் முதலே இதை போட்டிருக்கணும். ஆனால் விற்பனைக்கிறே ஆல்ரெடி கணிப்பிட்டாங்க இல்லையா. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கொள்வனவன் சொல்லி இதை கூட்டி விட்டீங்களா. சரி, வேறு ஒரு நடவடிக்கையும் செய்ய தேவையில்லை. அப்போ விற்பனைக்கிறதான் செய்யும் 400 கூடும். ஸோ சிம்பிளான செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க, அடுத்தது போகும். சரியா? அடுத்த பாருங்கள், நமக்கு வந்து
நதியா வழங்கிய கடனுக்கான வட்டியானது செலுத்தப்படவோ அல்லது கணக்கில் பதியப்படவோ இல்லை. நதியா வழங்கிய கடன் சொல்லப்படும். அப்போ நதியா வழங்கின கடன் தொடர்பாக எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ நதியா வழங்கின கடன் தொடர்பாக பரிசை மீதில் இருக்கான்னு பாருங்கள். நதியாவினால் வழங்கப்பட்ட கடன் 1/1/2022 டேட் சொல்கிறீங்க. அப்போ பாருங்கள் டேட்டை பாருங்கள். 1/1/2020 நதியா வழங்கிய கடன் அவ்வளோ இருக்குது நமக்கு வந்து 1500. ஸோ நம்மளோட நிதியாண்டு வரைக்கும் மட்டும் பார்க்கும்போது 31/3/2020 வரைக்குமான காலம். ஸோ எத்தனை மாதம் இருக்குது நமக்கு வந்து 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதம் இவர் வட்டி கொடுக்கணும். இப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்ன, நதியாட கடன் நதியாட்ட கடன் வாங்கின தொடர்பாக பதிஞ்சிருக்காங்க, அது பரிசுமையில் இருக்குது. நதியாக்கு நதியாக்கிட்ட வாங்கின கடனுக்கான வட்டி செலுத்தையும் இல்லையா, அதை வட்டிக்கான பதிவு செய்யப்படவும் இல்லையா. அப்போ பதிவு என்ன நமக்கு வந்து இந்த கடனுக்கு வட்டி பார்க்கணும். எத்தனை வித வட்டி சொல்லப்படும், நமக்கு 8 வித வட்டினு சொல்லப்படும். ஸோ 8 வித வட்டி பார்க்கும் சரியா. அப்போ 8 வித வட்டி பார்த்தோம்னா சரி, நமக்கு 120,000 வரப்போம். என்னது, ஒரு வருஷத்துக்கு தான் 120. அப்போ ஒரு வருஷத்துக்கு 120 செய்யணும், நம்ம வந்து 12 பிரிச்சுட்டு 3 பிரிக்கு 3 மாதத்துக்கு எடுக்கும். அப்போ 3 மாதத்துக்கு பார்த்தா செய்யணும், நமக்கு வந்து 4 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 30,000 செய்யும் வட்டி வரப்போம். ஸோ 30,000 இருந்தால் நமக்கு வந்து வட்டி செலுத்தப்பட வேண்டியிருக்கு, அதை பதியலை. ஸோ நீங்கள் அதை காட்டணும் சரி. அப்புறம் சரி, நமக்கு வந்து கிளியராக பாருங்கள். 1/10/2020 வந்து ஒரு கடன் ஒன்று வாங்கப்பட்டிருக்குது. 31/3/2020 வரைக்குமான காலம் 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கு என்ன செய்யும், கடனுக்கான வட்டி கொடுக்கணும். கடன் தொகை 1500, 8 வித வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 120,000 வட்டி வரணும். அப்போ 3 மாதத்துக்கு என்ன செய்கிறீங்க பார்க்குறீங்க, 30,000 வட்டி வரணும். இந்த 30,000 வட்டியை நம்ம கொடுக்கையும் இல்லை, அதுக்கான பதிவுகள் எதுவும் செய்யலை. ஸோ அதுக்கான பதிவு செஞ்சாலும் சரி, ஒன்று வந்து வட்டியை செலவாக காட்டணும். கடன் வட்டி, கடன் வட்டி நிறுவனத்துக்கான செலவு எவ்வளோ இருப்போம், நமக்கு வந்து இங்கே 30,000. அதேவேளை வட்டி தொகையான காசை யார் கொடுக்கணும், அந்த உரிய நபருக்கு கொடுக்கணும். அப்போ என்ன செய்வது, நமக்கு நதியாக்கு கடன் வட்டி, கடன் வட்டி நடைமுறை கணக்கில் வரும் சரி. அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையில் இங்கே காட்டப்படும், நடைமுறை கணக்கில் காட்டப்படும். எவ்வளோ, 30,000 ரூபாய் நதியாவில் வரப்போம். ஸோ மற்றவருக்கு இல்லை. ஸோ என்ன செய்வோம், நம்ம வந்து பங்குடமைக்கு பங்காக செலுத்தப்பட்ட தொகை தொடர்பாக, பங்காக செலுத்தப்பட்ட ஒரு செலவு தொடர்பாக அதை பங்குடமையிலிருந்து செலுத்த வேண்டியது, அது நடைமுறை கணக்கினூடாக தான் சீரக்கும். இப்போ நடைமுறை கணக்கினூடாக செய்ய அதை சீராக்கிறவங்கள சரி. அப்போ இங்கே சொல்லப்பட்ட அடிப்படையில் கடன் வட்டி என்று செலவாக காட்டுங்க. அடுத்த நடைமுறை கணக்கில் செய்யுங்க, அந்த கடன் வட்டி நதியாக்கு போக வேண்டியன்னு சொல்லி அதை காட்டி விடுங்க சரி. சரியா, அடுத்த பாருங்கள். கங்காவிற்கு ₹65,000 தொகையான தனிப்பட்ட வருமான வரி வியாபாரத்தினால் செலுத்தப்பட்டது. இது வியாபாரத்தின் செயற்பாடு செலவாக பதியப்பட்டுள்ளது. ஸோ சொல்லப்பட்ட விஷயம் பாருங்கள், இங்கே 65,000 ரூபாய் சரியா, பச்சு ஒன்று இருக்குது. 6 கங்கா என்ன செய்கிறார், கங்காவின் தனிப்பட்ட வருமான வரியை பங்குடமை செலுத்துறது. அப்போ என்னது பற்று. ஸோ இந்த பற்று தொடர்பாக அவங்க செஞ்ச வேலைன்னு சொன்னால் ஒன்று வந்து இதை நிறுவனத்தில் செலவாக கருதி இருக்காங்க. ஸோ நிறுவன செலவாக கருது இப்போ இல்லை. ஸோ என்ன செய்யணும், நம்ம வந்து இங்கே கழிக்கணும். அப்போ நிறுவனத்தில் செலவாக கருது இப்போ வேண்டாம், நம்ம வந்து என்ன செய்யணும் சரியா, பற்று என்ன செய்யணும், வந்து தனிப்பட்ட வருமானம், கங்காவின் தனிப்பட்ட வருமானம், கங்கா சரியா வருமான வரி என்று நம்ம இங்கே கொடுத்து செலவாக காட்டியிருக்க முடியாது. அது ஏற்கனவே செலவுக்குள்ளே இருக்கும், அதை இல்லாமல் செய்யணும். இங்கே வந்து 65,000 மைனஸ் பண்ண வேண்டி இருக்கும் சரியா. செலவுக்குள்ளே ஏற்கனவே இருக்கும், அதை இல்லாமல்க்கிறதுக்கு 65,000 மைனஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதே வேளை இது யாருக்குரியது சரியா, கங்காக்குரியது. அப்போ கங்காவுக்கு செலுத்தப்பட்ட ஒரு பற்று இல்லையா. ஸோ பற்றுன்ற செய்யணும், நம்ம வந்து இங்கே காட்ட வேண்டி இருக்கும். அப்போ கங்கா பற்று எவ்வளவு, 75 சரியா. எனது வருமான வரி கொடுப்பனவு சரியா, வருமான வரி கொடுப்பனவு சிம்பிளாக பாருங்கள் பிள்ளைகள் வந்து செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்ய, நம்ம வந்து கங்கா என்பவருக்கு சரியா, கங்கா என்பவரால் செலுத்தப்பட வேண்டிய 75,000 இந்த வருமான வரியினை நிறுவனம் கொடுத்துருக்கு. அப்போ நிறுவனம் என்ன செய்தது, தனிப்பட்டதையான செலவுகள் ஒன்று செய்ய மாட்டோம், அது பற்று. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, அதை கொடுத்துட்டு எங்கே காட்டிட்டாங்க, நமக்கு வந்து இங்கே நம்மளோட நிறுவனத்தில் செலவாக காட்டிட்டாங்க. அப்போ நிறுவனத்தில் செலவாக காட்டினால செய்ய, நம்ம வந்து நிறுவனத்தில் செலவாக காட்டினால நிறுவன செலவு கூடியிருக்கு. இப்போ என்ன செய்யணும், அந்த நிறுவனத்தில் செலவை குறைக்கும். அடுத்து உரிய இடத்துல நம்ம காட்டணும். ஸோ இந்த நடவடிக்கை சரியாக செய்து விடுவீங்கன்னா சரி சரியா ஓகே. அடுத்தது கவனிங்க, வியாபாரத்தில் வியாபாரத்தினால் செலுத்திய காப்புறுதி கட்டணத்தினுள் உள்ளடக்கப்படும் பின்வருமாறு, வியாபாரத்தினால் செலுத்திய காப்புறுதி கட்டணத்தின் உள்ளடக்க பின்வருமாறு சரியா. இப்போ என்ன செய்ய, நமக்கு வந்து சிறப்பு சந்தைக்கான காப்புறுதி தீ காப்புறுதி 300, அது சரி, அது 15 சரி. அடுத்து என்ன, நதியாவின் ஆயுட்காப்புறுதி 200. அப்போ நதியாவின் ஆயுட்காப்புறுதி செலுத்தினது என்ன, நமக்கு வந்து ஒரு பற்று இல்லையா. நதியாண்ட ஆயுட்காப்புறுதியை பங்குடமை கொடுத்தது என்ன, ஒரு பற்று. அப்போ அதை செய்ய, நம்ம வந்து பற்றண்டு அறிக்கைப்படுத்தணும். மற்றபடி சொல்லப்பட்டச்சு பாருங்க, அப்போ என்ன செய்ய, காப்புறு எந்தவளும் கொடுக்கப்படுங்கன்னு பாருங்கள். செலுத்திய காப்புறுதி கட்டணமான மண்டலம் இருக்குது, நமக்கு 500 இருக்குது. ஏற்கனவே என்ன செய்ய, நமக்கு வந்து மேலே பரிசு மீதை பார்த்தீங்கன்னு சொன்னால் செலுத்தப்பட்ட காப்புறுதி கட்டணம் 500 இருக்குது. இது தொடர்பான விளக்கம் தந்திருக்காங்க என்ன, 300 நிறுவனத்திற்கானது, 200 ஆருக்கானது, நதியாக்கானது. ஸோ நீங்கள் இதை பிரித்து காட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன செய்ய, நம்ம வந்து இங்கே
இங்கே காப்புரிமை வர வேண்டிய தொகை என்ன நமக்கு வந்து 300 மட்டும். இங்கே காப்புரிமை வர வேண்டிய தொகை என்ன காப்புறுதி கொடுப்பனோட வர வேண்டியது என்ன சரி 200 இங்கே வரப்போம் இவருக்கு. ஸோ சிம்பிளாக செய்யும் அதை பற்றண்ட அடிப்படையில் காட்டி விட்டீங்கன்னா சரி. சரியா ஓகே அடுத்தது போவோம். அடுத்தது பாருங்கள் இறுதியாக அவர் வந்து சேர தொடர்பாக அவர் சொன்னாங்க. அப்போ இறுதியாக அவர் வந்து சேர்றாருன்னு சொன்னால் நம்ம முதல்ல இந்த கணக்கை முடிப்போம். நம்மளோட நிதியாண்டு என்ன 1/4/2020 தொடங்கி 31/3/2020 வரைக்குமான சாரி 31/3/2019 தொடங்கி சரியா 31/3/2020 வரைக்குமான காலப்பதி நம்ம கணக்கு செய்கிறோம். சரியா இந்த வருஷத்துக்கான இந்த இடைப்பட்ட காலங்களுக்கான வருமான கூற்று பயிர்கூற்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தகுதியிலான செய்கிறார் இறுதி தகுதியிலான செய்கிறார் நம்ம வந்து சாரங்கன் வந்து இணைகிறார். சரியா சாரங்கன் இணைகிறது என்ன இறுதி தகுதியில். ஸோ மேலடிக்கிற ப்ரோசஸை முடிச்சுட்டு அடுத்த என்ன செய்யும் இணைதலுக்கான நடவடிக்கை செய்யுங்களா நல்ல. சரியா இந்த முடிவடைந்த வருஷத்துக்கான ப்ரோசஸை முடிச்சுட்டு இறுதியாக வந்து சேர்ந்தவர ப்ரோசஸை முடிச்சிங்கன்னா நல்ல அந்த டேட்டை படி போகிற என்ன செய்யும் உங்களுக்கு வந்து கணக்கு பிள்ளை இல்லாமல் செய்யக்கூடியமா இருக்குது. அப்போ என்ன செய்யும் உடனே பாருங்கள் அப்படின்னு செய்ய நம்ம வந்து இங்கே சேரல் இருக்கிறதுல சரியா இறுதியாக இருக்குது சேரல் இருக்கிறது செய்ய இறுதியாக இருக்குது அதை அப்படியே வச்சு கொண்டு என்ன செய்யும் வந்து மற்ற தகவலை முடிச்சுக்கொள்ளும். அப்போ பரிசு மீதில் நம்ம விடுபட்ட தகவல்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசு மீதியில் முதலாவது விற்பனை என்று இருக்குது எவ்வளோ 5000. ஸோ விற்பனை 5000 என்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது விற்ற சரக்கின் கொள்கை நம்ம ஆல்ரெடி எடுத்து போட்டோம் 1800. அடுத்த இறுதி இருப்பு சொல்லப்பட்டு 31/3/2020 இறுதி இருப்பு நமக்கு நிதிநிலைமைக்கு விட்டு போகிற விடையும் அது செயற்பாடு செலவு 1500 சொல்லப்படும். அப்போ செயற்பாடு செலவு செலவுகள் செய்ய 1800 ஆல்ரெடி கணிப்பிட்டு வச்சுருக்காங்க. சரியா அப்போ அதன் செய்ய செலவுகளுக்கு நேரே போட்டுக்கொள்ளுங்க 1200. அடுத்தது பார்த்தோம்னா ஆதாரம் பொறிமற்ற உபகரணம் 4500 இருக்காளையான்னு பார்க்கலாம். ஆதாரம் பொறிமற்ற உபகரணங்கள் இருக்குது நமக்கு வந்து 1500. சரியாங்க அவர் கொண்டு வந்த காசு நதியாக கொண்டு வந்தது அடுத்தது கங்கா மூலம் நம்ம கொண்டு அப்போ 1500. சரியா அது மாதிரி நம்ம காணி என்ன செய்ய 1500 இருக்குது. கட்டிடம் இங்கே இருக்கிற விஷயமா ஓகே கட்டிடங்களில் இருக்குது நமக்கு வந்து அதில் 2000 இருக்குது. சரி அது மாதிரி நமக்கு வந்து காரியாலய உபகரணங்கள் இருக்கு வந்து நமக்கு வந்து 1000 இருக்குது. ஸோ டோட்டல் என்ன 4500 இருக்குது. ஸோ அங்கே சொல்லப்பட்ட விஷயம் அப்படியே இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பெருமான தேய்வு 200. அப்போ பெருமான தேய்வு நமக்கு செலவு. ஸோ பெருமான தேய்வு இங்கே காட்டும் பெருமான தேய்வு செலவுகள் இருக்க போது நமக்கு வந்து இங்கே 200. ஸோ 200 இங்கே காட்டி விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி திரண்ட பெருமான தேய்வு 200 அது நிலைமை கூற்று போகுது. அடுத்தது நதியாவால் வழங்கப்பட்ட கடன் அது தொடர்பான தகவல் நம்ம தேவையானதை எடுத்துட்டோம். செலுத்திய காப்பீடு கடன் அது தொடர்பான தகவல் எடுத்துட்டோம். பங்காளருக்கு செலுத்திய சம்பளங்கள் ஸோ பங்காளர் செலுத்திய சம்பளம் பங்காளருக்கு சம்பளம் செலுத்தி எப்படி இருப்போம் நமக்கு வந்து காசு கணக்கில் செலவு நடைமுறை கணக்கில் வரவு. ஸோ காசு கணக்கு செலவு செய்தவங்க பாஞ்சு தான் பரிசு மீதம் மீதி இருக்குது. நீங்கள் நடைமுறை கணக்கில் மட்டும் காட்டிக்கொள்ளும். சரியா அப்புறம் சரி செலுத்திய சம்பளம் அப்போ சம்பளம் சம்பளம் காசு செலுத்தப்பட்டது எவ்வளவு நமக்கு வந்து 300 500. ஸோ 300 500. ஸோ இதில் நீங்கள் காட்டிக்கொள்ளுங்க. அடுத்த மூலதன கணக்குகள் சரியா அவங்க சொல்கிறாங்கன்னா 3000 2000 சரியா அடுத்த செய்ய நமக்கு வந்து ஓகே 3000 2000 சொல்லப்படும். இது பாருங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா இதில் 3000 இருக்குது இதில் 2000 இருக்குது இது நம்ம போட்டது எக்ஸ்ட்ரா. சரியா இதில் சொல்லப்பட்ட ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா இந்த ரெண்டு தொகை என்ன செய்ய நம்ம ஏற்கனவே போட்டோம். அப்போ இதை என்ன செய்ய இதில் வந்து மொத்தமாக 3000 இருக்குது இது வரைக்குமானது இதில் மொத்தம் 2000 இருக்குது நம்ம 400 பிறகு போட்டது. ஸோ 400 பிறகு போட்டதை பற்றி பிரச்சனை இல்லை மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி. அப்போ மூலதன கணக்கில் இருக்கிற விஷயம் என்ன செய்ய நம்ம மூலதன மீதியும் சரி. சரியா ஓகே அப்போ நமக்கு வந்து லாப நட்ட வீதம் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். லாப நட்ட வீதம் பழசு 3:2 இருக்குது புதுசாக வந்து செய்கிற போகிறார். ஸோ அது ரொம்ப நம்ம பிறகு பார்க்கும். அடுத்த நேரத்தில் நமக்கு சாரங்கனால் கொண்டு வரப்பட்ட காசு. ஸோ சாரங்களால் கொண்டு வரப்பட்ட காசுக்கான பதிவு காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. ஸோ என்ன செய்யும் காசு எவ்வளோ இருப்போம் நமக்கு வந்து இங்கே வந்து 1500. சரியா இங்கே நிறைய முடிக்க வேண்டியது அதை நம்ம பிறகு முடிப்போம். சரியா நடைமுறை சேர்ந்ததுக்கான நடவடிக்கை நிறைய செய்ய வேண்டியது அதை செய்வோம். அடுத்தது காசு மீதி இருக்குது காசு மீதி செய்ய நம்ம நிதிநிலைமை கூட்டு போவோம். ஸோ எவ்வளோ தானே செய்யப்பட பரிசு மீதி இருக்கிற விடையங்கள். சரியா இப்போ என்ன செய்யலாம் நம்ம வந்து வருமான கூட்டம் முடிச்சுக்கொள்ளலாம். சரி அப்போ உலகம் செய்தது பிறந்த செய்யலாம் வருமான கூட்டம் முடிச்சுக்கொள்ளலாம். வருமான கூட்டில் பார்த்தோம்னா செய்ய நமக்கு வந்து இங்கே 5000 ரூபாய் விற்பனை 1700 ஆல்ரெடி கணிப்பிடப்பட்ட விற்பனைக்குரிய அதில் என்ன செய்யும் 80 கழிச்சிட்டு ப்ளஸ் என்ன செய்யும் 400 கூட்டணும். ஸோ டோட்டல் உலகப்போ நமக்கு வந்து 2120. ஸோ சரியான விற்பனைக்குரியம் சரியா 2120. அப்போ 2120 செய்ய நமக்கு மொத்த லாபம் கிடைக்க போகுது. அப்போ 5000 2120 கழிச்சு எவ்வளோ இருப்போ நமக்கு வந்து 2880 மொத்த லாபம். ஏனைய வருமானங்கள் எதுவும் இல்லை. அப்போ செலவுகளை மொத்தம் கொடுத்து எடுங்க. அப்போ செலவுகள் பார்த்தோம்னா 1200 +30 -65 -65 +300 +200 டோட்டல் எவ்வளோ இருப்போ நமக்கு வந்து சரியா டோட்டல் 1665. இப்போ 1665 கழிச்சு என்ன செய்ய உங்களுக்கு ஆண்டுக்கான லாபம் வரும். ஸோ ஆண்டுக்கான லாபம் 2880 கழிக்கணும் 1665. ஸோ கழிச்சு என்ன செய்ய நமக்கு வந்து
2,1215 வருது. சரியா? ஓகே. இப்போ இதில் வந்து மூலதன வட்டி என்று எதுவுமே சொல்லப்படலை. சரியா? பங்காளர்கிட்ட சம்பளம் மட்டும் தான் இருக்குது. பங்காள சம்பளம் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 660 × 660. அப்போ என்ன செய்ய நமக்கு வந்து 1320 வருது. ஸோ என்ன செய்ய நமக்கு வந்து இங்கே கழிக்கும்போது, சரியா, இங்கே பங்காளர் சம்பளத்தை கொடுத்து 1320. அது போக என்ன செய்ய நமக்கு வந்து அதிகளவான தொகை, சரியா, இப்போ லாபம் உழைச்சது 1215 தான், நம்ம பகிர்ந்து கொடுத்தது என்ன 1320, சரியா, பகிர்ந்து கொடுத்தது என்ன 1320. அப்புறம் சரி, இப்போ நமக்கு வந்து இங்கே நட்டப்பகிர் வரப்போம். ஸோ நட்டப்பயிர் வளர்ந்து கணிப்பிட்டோம்டா. சரி, அப்போ நட்டப்பயிர் வளரப்போ நமக்கு வந்து இங்கே பூச்சியும் தான் வரணும். ஸோ என்ன சரி, நட்டப்பயிர் வரப்போ என்ன சரி, நமக்கு வந்து இங்கே வந்து நட்டப்பகிர்வு, சரியா, நட்டப்பகிர் வரப்போ என்ன 105. ஸோ 105 என்ன செய்யணும் வந்து நட்டத்தை பயிரும். அப்படியே சப்ளியல் 105 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 105 என்ன செய்யணும், நம்ம நட்டத்தை பகிர வேண்டி இருக்கு. அப்போ நட்டப்பயிர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இங்கே லாபப்பகிர்வு இல்லை, நட்ட பகிர்வு, சரியா, யாருக்கு, NNKக்கு. அப்போ அந்த 105 சொல்லப்பட்ட தொகையை மொத்தமாக எத்தனையால் பிரிக்கணும், மொத்தமாக 5 பங்காளை பிரிச்சுட்டு, 5 பிரிச்சுட்டு தர 3 பங்கு, தர 2 பங்கு. ஸோ அதை கண்டிப்பிடுங்க. சரி, அப்புறம் செய்யணும் நம்ம 105. சரி, நட்டப்பயிர் வரது பிள்ளைய கவனம் பார்த்து செய்யுங்க. நட்டப்பயிர் வந்தாலும் செய்ய ரெடியாக இருக்கும். 105, சரியா, 5 பிரிச்சுட்டு 3 பிரிக்கணும். ஸோ என்ன செய்ய 63 அதே மாதிரி என்ன செய்யும், நம்ம 2 பிரிக்க விட்டோம்னு சொன்னால் 42, சரியா. அப்போ 63 42 இரண்டையும் காட்டி விட முடியும். சரி, அப்படி நம்ம வந்து இங்கே லாபப்பகிர்வுன்னு சொன்னால் இங்கே வரவு வச்சுட்டு இங்கே செலவு வைப்போம். நட்டப்பயிர் என்ன செய்ய இங்கே வந்து வரவு வைக்க வேண்டி இருக்கு. ஸோ நட்டப்பயிர் இங்கே வரப்போம், நட்ட பகிர்வு 63 42. ஸோ உழவு என்ன செய்ய நமக்கு வந்து காட்ட வேண்டியிருக்கு. இதோட செய்ய நம்ம நடைமுறை கணக்கிட விட முடியுது. அப்போ என்ன செய்யும், முதலாவது இங்கே கவனிக்கூடும், சரியா, ஒன்று வருமான கூற்று செய்தீங்க, வருமான கூற்றில் விற்பனை தந்தாங்க, விற்பனைக்குரிய அவங்க ஆல்ரெடி கணிப்பிட்டு தந்துட்டாங்க, அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. புதிய விற்பனைக்கிரையும் கணிப்பிட்டீங்க, சரியான விற்பனைக்கிரையும் மொத்த லாபம் எடுத்தீங்க, செலவுகள் பார்த்தீங்கன்னா செலவுகளையும் சில சீராக செய்தீங்க. அப்போ மொத்த லாபத்துலேருந்து செலவுகளை கழிச்சா ஆண்டுக்கான லாபம் கிடைச்சது, ஆண்டுக்கான லாபம் என்ற தொகை கிடைச்சது. இந்த ஆண்டுக்கான லாபத்தை செய்கிறீங்க, பயிர் செய்கிறீங்க, ஒன்று பங்காள சம்பளமாக பங்காள சம்பளம் பயிரப்பட்ட பின்னர் பார்க்குறீங்க நட்டம். ஸோ நட்டத்தையும் பயிர் செய்கிறீங்க, சரியா, நட்டத்தை என்ன செய்யணும், நம்ம வந்து நடைமுறை கணக்கில் வர வைக்க வேண்டியிருக்கு. லாபத்தை வந்து செலவு வைக்கிற மாதிரி நட்டத்தை செய்யும் வர வைக்க வேண்டியிருக்கும். ஸோ உழவு மனசையும் செய்திருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த நடைமுறை கணக்கை முடிச்சுக்கொள்ளலாம். அப்போ நடைமுறை கணக்கை செய்ய முடிச்சுக்கொள்ள எந்த சைடில் மீதி கூட்டிருக்குன்னு பாருங்கள். கணக்கு கூட்டம் வந்து செய்யுங்க, எந்த சைடில் மீதி கூட்டிருக்குன்னு பாருங்கள், பார்த்து முடிங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே 660 660 இருக்குது, இங்கே 660 மேபி குறையத்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 660 கூட இருக்குமெனு நினைக்கிறது பார்ப்போம், சரியா, இதுக்கும் செக் பண்ணிக்கொள்ளும். அப்புறம் சரி, நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா 690 டோட்டல், சரியா, 690 நம்ம வந்து கழிக்கணும், இங்கே வந்து 690 வரப்போகுது. ஸோ மீதி சென்றது, மீதி வந்தது. அப்போ 690 வந்து கழிக்க வேண்டிய தொகை என்ன, 80 200 300 63. ஸோ கழிச்சு கண்டாலும் வரப்போ நமக்கு 47. ஸோ 47 47, சரியா, இங்கே எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள், 500 + 65 + 42 டோட்டல் இருக்குது. அப்போ மொத்தம் 607 தான் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 660 இருக்குது. அப்போ 660 தான் நீங்கள் கூட்டி எடுக்கணும், 660 660. ஸோ 660 என்ன செய்யணும், நம்ம வந்து சரியாக கழிச்ச மட்டும் சொன்னால் 53. ஸோ 53 இங்கே 53, சரியா. அப்போ என்ன செய்கிறீங்க, நமக்கு வந்து நடைமுறை கணக்கில் மீதிகள் இந்த சைட் தான் கூட இருக்குது, 690 660 கூட்டி எடுக்கிறீங்க, பேலன்ஸ் பண்ணி செய்யும் மீதி சென்றது, மீதி வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ வருமான கூற்று பயிர் உட்பட முடிச்சாச்சு, நடைமுறை கணக்கு முடிச்சாச்சு, இங்கே என்ன செய்யணும், மூலதன கணக்கை முடிக்க வேண்டியிருக்கு. மூலதன கணக்கில் இறுதியாக வந்து சேர்ந்தது மட்டும்தான் இருக்குது, இறுதியாக அவர் வந்து சேர்ந்தார், அந்த நடவடிக்கை மட்டும் இருக்குது, அதை சரியாக செய்து விட்டு மட்டும் சரி. அப்போ இறுதியாக வந்து சேர்ந்த தூரம் பாருங்கள் பதிவுகளை, சரியா, இறுதியாக வந்து சேர்ந்த தொடர்பான பதிவுகளை பார்த்தோம்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்குது, சாரங்க வியாபாரத்தில் ஒரு பங்காளர் அனுமதிக்கப்பட்டார், இறுதியாக அவர் பங்குடைமைக்கு 1500 மூலமாக ஈடுபடுத்தியதுடன், சரியா, அப்போ 1500 மூலமாக ஈடுபடுத்த நம்ம ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிறோம், சரி, ஓகே. இது தனியான கணக்கு ஒன்றை பதியப்படலாம். அப்போ தனியான கணக்கில் ஏற்கனவே பதிஞ்சதை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு இங்கே போட்டுட்டோம், சரி, ஓகே, சரியா. பிறகு சொல்கிறாங்க, புதிய லாவட்ட வீதம் பகிர்வானது நதியா கங்கா சாரங்கன் ஆகியோருடைய என்ன செய்யப்பட நமக்கு வந்து இங்கே சொல்லப்பட்டது 3:2:1. ஸோ புதிய லாவட்ட வீதம் என்ன, 3:2:1, சரியா.
ஆகும். இத்தகதியில் வியாபாரத்தின் நன்மதிப்பு 600 பதிவிடப்பட்டது. இதுவரை சரியாக மதிப்பிட்ட போதிலும் இதுவரையில் கணக்குகள் பதியப்படல. 600 நன்மதிப்பு மதிப்பீடு செய்யப்படணும். அப்போ நன்மதிப்பு 600 மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? பழைய லாபத்தை படி பிரித்து செலவு வைக்கணும். பழைய லாபம் என்ன? மொத்தமாக 3, 2 மொத்தம் 5. பழைய லாபத்தை படி பிரித்து என்ன செய்யணும்? 3, 2 பிரித்து செலவு வைக்கணும். புதிய லாபத்தை படி அதே தொகை என்ன செய்யணும்? புதிய லாபத்தை பிரித்து அந்த மொத்தமாக 6 இருக்குது. 6 பிரித்து 3, 2 ஒரு பங்கு என்ன செய்யணும்? நம்ம வர வைக்கணும். ஸோ இந்த தொகையில் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ 5 பிரித்து என்ன செய்யும்? 120. அப்போ 240 360 வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தோம் செய்யும் 300 இங்கே வந்து 100 வரப்போகுது. ஸோ இது என்ன செய்யணும்? நம்ம வந்து இந்த தொகையை மொத்தமாக மூலக்கணக்கில் செலவு வைக்கணும். ஸோ நன்மதிப்புன்னு போடுங்க. நன்மதிப்பு சரியாக செலவு வைக்கணும் எவ்வளோ? 360 240 இவருக்கு இல்லை. என்ன பதிவு? சரியாக பங்குடமையின் நன்மதிப்பினை பழைய லாப நட்டப்படி பிரித்து பங்காளர் மூலக்கணக்கில் செலவு வைக்கணும். புதிய லாப நட்டப்பிரிச்சு என்ன செய்யும்? வர வைக்கணும். நன்மதிப்பு புதிய லாப நட்டப்படி பிரிச்சு வர வைக்கணும். புதிய லாப நட்டப்படி பிரித்தாச்சு, வர வைக்கணும். இங்கே 300 200 100. ஸோ இதை வர வச்சுக்கோங்க சார். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இது முடிச்சுட்டீங்க, இதை முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிங்க சார். அப்போ தானே செய்யணும் வந்து இந்த கணக்கு முடிச்சுக்கொள்ளும். முடிச்ச முடிய டோட்டல் என்ன? 1500. இதில் டோட்டல் என்ன? நமக்கு வந்து 2640. இதில் டோட்டல் 2360. ஸோ 3360 இல்லையா? 3000 எஸ், 360. 2640 சரி, ஓகே. அப்போ இதை முடிச்சாண்டா சரி. 3360 2640 1500. ஸோ மீதி சென்றது, மீதி வந்தது. அப்போ கழிச்சு என்ன செய்யும்? 3030. இதை கழிச்சு என்ன செய்யும்? நமக்கு வந்து 2440. இதை கழிச்சு என்ன செய்யும்? நமக்கு வந்து 1400. ஸோ மீதி வந்தது 3030 2440 1400. ஸோ இதை காட்டி விட்டிங்கன்னா விஷயம் முடியும். இதை கழிக்கும் போது 330,000 இல்லை 360,000. ஸோ சரியாக போட்டுக்கணும். 360,000 சாரி 3060,000 சாரியா 3060,000 3360,000 3300 இதை கழிச்சா 3060,000 இங்கே 3060,000 வரும். சரி, ஓகே. இதோட என்ன செய்ய முடிப்போம். அடுத்து தொடர்ச்சியாக பார்ப்போம்.